ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஃபிலிம் டுடே. நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேங்க. ஸோ தில்லானா தில்லானா என்னடா பாட்டு லீடா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நம்ம மீனா வந்து மறுபடியும் இரண்டாவது திருமணம் பண்ண போகிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், கழுத கட்டா குட்டிச்சவர் எல்லாமே 40 வயசு 45 வயசுலாம் நம்ம பப்ளு அவர்னா வந்து பண்ணார்ல. ஸோ நானும் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு மீனா தரப்புலேருந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மீனா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2009 வித்யாசாகர்னு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு தொழிலதிபர், ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்களேன். அவங்க கல்யாணம் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஒரு நைனிக்கான ஒரு குழந்தை, அவங்க தெரியப்படத்தில் நடித்தாங்க. அவங்களும் இப்போ ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு. ஓகேவா, இப்போ இவங்களும் என்னென்னா பயங்கரமான ஃபேமஸான ஒரு நடிகையாக இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன, அவ்வளோவா நடிக்கலை. இப்போ ரீசெண்டாக அண்ணாத்த படத்தில் நடித்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க கணவன் இறந்து போயிட்டாரு, அதனால் இவங்க மட்டும் தனியாகவே இருந்தாங்க. தனியாக இருக்கிறப்ப என்னென்னா பயங்கரமான சோகங்கள். ஏன்னா பொண்ணு வந்து வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அப்போ இருக்கிற அப்பா ஒரு ஹெல்ப் இல்லையே, அப்பா ஒரு ஃபோக்கஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் போன வருஷமாக இருந்துச்சு. போன ஒரு 6 மாதம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக என்னென்னா ஒரு தகவல் வந்திருக்கு, அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ண போகிறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொந்தக்காரனில் ஒரு பையன், அவங்க சொந்தத்திலே ஒரு பையன் வந்து, ஓகே நான் வந்து மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மீனாவாக எடுத்த முடிவு இல்லை. மீனா குடும்பத்தினர் வந்து என்னென்னா, உனக்காக இல்லைனாலும் உன்னோட குழந்தைக்காகவோ அந்த நைனிக்காக்காக தான் முக்கியமாக வந்து அப்பா தேவை. ஏன்னா அப்பா சப்போர்ட் இல்லாமல் இங்கே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்பா தேவையில்ல, அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி ஃபஸ்ட்டு என்னென்னா வேணாம் வேணாம் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க போஸ்டெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க. அதனால் வந்து அந்த பழசை மறந்துட்டாங்கம்மா. ஓகே, கணவன் இல்லைங்கிற ஒரு துக்கத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் ஓகே, சொந்தக்காரங்க சொல்கிறது ஓகே தான், ஓரளவு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் இதெல்லாம் வந்து டொப்பக்கிட்டின்னு முட்டுக்கட்டை போடுது மீனாவோட ஃப்ரெண்ட்ஸு. சே 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 சே, வாய்ப்பே இல்லை, மீனா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. பண்ணிக்கக்கூடிய ஒரு ஐடியாவும் அவன் இல்லவே இல்லை. யார் சொன்னால் அவங்களுக்கு வந்து அவள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ மக்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு அதிர்ச்சி. படித்து ஐ மீன் பார்த்துட்டே வரப்போ என்னென்னா, சே கல்யாணம் பண்ண போகிறாங்களா ரொம்ப சந்தோஷம் சொல்கிறப்போ, இல்லை இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவள் வந்து செகண்ட் மேரேஜுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜில் நடந்த அந்த சம்பவத்திலே அவள் இருந்தால் மீண்டு வரல. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திட்டு வந்துட்ருக்கோம். அவள் வந்து இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவங்க வீட்டில் வந்து பேசுகிற மாதிரி சில தகவல்லாம் வெளியே வந்துருக்குல்ல, அந்த தகவல் பொய்யான தகவல், யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. அவங்க அந்த நைனிக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமாக தனியாக தான் இருக்காங்க. ஒரு ஆண் மகன் உள்ளே வரத்துக்கோ ஒரு கணவனாக உள்ளே வரத்துக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அவங்களும் அதை சொல்லவும் இல்லை. நீங்களும் தப்பான இன்ஃபர்மேஷனை வெளியே பரப்பிட்டு இருக்காதிங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஐ மீன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. மூணாவதாக ஒரு ஆள் வந்து வரத்துக்கு உண்டான சான்ஸே இல்லை. நான் ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி வட்டாரமும் அப்படி தான், நாங்கள் எதுவுமே இன்ஃபர்மேஷனாக கொடுக்கவே இல்லை. ஆனால் டாக் போயிட்டு இருந்துச்சு, பட் மீனா வந்து இதில் இன்வால்வ் ஆகலை. எனக்கு வந்து நான் தனியாகவே இருக்கேன், என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. இதை தான் மீடியாவும் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க, மீனாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ்லாம் கிடையாது. நானும் இதை அதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.